அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பிப்ரவரி 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். ஓகே, மொதல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோழி என்ற திட்டம் எந்த நகர போலீஸாரால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது? ஓகேவா, ஆல்ரெடி செயலில் இருக்குது. ஸோ இந்த திட்டத்தை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்னை. ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்னை நகர போலீஸார் தான் தோழி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், பெண்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலம் காக்க, ஓகேவா, குழந்தைகள் பெண்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலம் காக்க, அவர்கள் வசிக்கும் இடம் தேடி நேரடியாக சென்று மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் உதவி மற்றும் ஆலோசனைகள், ஓகேவா, ஆலோசனைனா சட்ட ஆலோசனை, அது மாதிரி எல்லா ஆலோசனையும், ஓகேவா, சட்ட ஆலோசனைகள் வழங்க சென்னை காவல்துறை தோழி என்ற தனிப்பிரிவை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கூடுதலாக என்ன என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் பார்த்திங்கன்னா, எனது தோழி அப்படிங்கிற ஒரு திட்டம், எனது தோழிங்க அப்படி என்ன திட்டம்னா, ரயிலில் பயணம் செய்கிற பெண்களின் பாதுகாப்பிற்காக எனது தோழி என்ற திட்டத்தை ரயில்வே போலீஸார் செயல்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. ஓகே, ஆல்ரெடி இந்த ரெண்டு போதும் ரன்னிங்கில் தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ இப்போதைக்கு எதுக்கு இந்த கொஸ்டின் கேட்டிருந்தோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக இந்த திட்டம் தோழிங்கிற திட்டம் வந்து 2019 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த திட்டத்தில் செயல்பாட்டில் இருக்கிற போலீஸாருக்கு ஒரு புத்துணர்ச்சி வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டினை இப்போ கேட்டிருக்கிறோம். அடுத்த வினா, தமிழகத்தில் 15 வயதுக்கு மேற்பட்ட பணியாளர் விகிதம் என்ன? ஓகேவா, 15 வயதுக்கு மேற்பட்ட பணியாளர் விகிதம், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 51.4%. ஓகே, இதுதான் ஆன்சர். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த விகிதத்தை யார் கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய புள்ளியியல் அலுவலகம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வருடாந்திர தொழிலாளர் ஆய்வுன்னு ஒன்று நடத்துகிறாங்க. வருடாந்திர தொழிலாளர் ஆய்வுன்னு நடத்துகிறாங்க, அதில் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க. அது மூலமாக தான் இந்த விகிதம்லாம் தெரிய வருது. இப்போ இங்கே கொடுத்துருக்கிற விகிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2018 மற்றும் 2019 ஆய்வின்படி, ஓகேவா, ஆய்வின்படி தமிழ்நாட்டில் 15 வயதுக்கு மேற்பட்டவருக்கான பணியாளர் மக்கள்தொகை 51.4% உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இது தமிழ்நாடு நியூஸு. அதுக்கு கீழே உள்ள நியூஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது இந்தியா லெவலில், ஓகே, இந்தியா லெவலில் 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் நிலவும் வேலைவாய்ப்பின்மை, ஓகே, வேலைவாய்ப்பின்மை 5.8% இருக்குதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே ரிப்போர்ட்டில் மேலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். இதே ரிப்போர்ட்டில் ரொம்ப டாப்பாக இருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாத்ரா நாகர்ஹவேலி, ஓகேவா, இது ஒரு யூனியன் பிரதேசம். இவங்க தான் 68.8% வந்து 15 வயதுக்கு மேற்பட்டவர்களோட பணியாளர் விகிதம். அதே இது யூனியன் பிரதேசத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானது எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லட்சத்தீவில் இருக்கிறாங்க. இதே மாநில லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஸ் தான் அதை டாப்பில் இருக்கிறாங்க. 63.9% பேர் 15 வயதுக்கு மேற்பட்ட பணியாளர் இருக்கிறாங்க. அதே பீகாரில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, 36.4%. இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா, ஓவராலில் தான் வந்து எடுத்துருக்குறோம். ஓகே, ஓவராலில் 51.4% தமிழ்நாட்டை பொறுத்தளவில். ஓகே, அடுத்த வினா, இந்தியாவின் முதல் ஈரநிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்கான மையகம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஈரநிலங்களுக்கான, இப்போ தான் நம்ம பார்த்தோம் இப்போ ரீசெண்டாக என்ன ஈரநிலங்கள் தினம், உலக ஈரநில தினங்கள்னு பார்த்தோம். அன்னைக்கு தான் இந்த மாதிரி ஒரு மையத்தை ஓப்பன் பண்ணாங்க இந்தியாவில். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான். ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த சென்டர் ஃபார் இதுக்கு ஈரநிலங்கள் பாதுகாப்பு மையத்துக்கு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் வெட்லண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, இதை தொடங்கி வச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு பாபுலால் சுப்ரியோ. ஓகேவா, சுப்ரியோ தான் காணொலி காட்சி மூலம் ஈரநிலங்கள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மைக்கான நாட்டின் முதல் மையத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார். இப்போ இதுக்கான தனி ஆஃபீஸ்னால் போடலை, பட் ஆனால் இப்போ ஆல்ரெடி இருக்கிற கீழே பாருங்கள், கீழே வரியப்படியும் புரியும், சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழ் சென்னையில் இயங்கும் நீடித்த கடலோர மேலாண்மைக்கான தேசிய மையத்தின் ஒரு பகுதியாக, ஓகேவா, நீடித்த கடலோர மேலாண்மைக்கான
தேசியத்தின் ஒரு பகுதியாக ஈரநில பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை மையம் திகழும் என குறிப்பிட்டிருக்கிறார். ஓகேவா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு இதுலேயே ஒரு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னா ஓப்பன் பண்ணி வச்ச டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைச்சகம். ஓகே, அது ஓப்பன் பண்ணி வச்சவர் யாருன்னா பாபுல் சுப்ரியோ. ஓகே, அடுத்த வினா பார்க்கலாமா? யாருடைய நலனுக்காக அடல் பீமித் வியாதி கல்யாண் யோஜனா தொடங்கப்பட்டது? அடல் பீமித் வியாதி கல்யாண் யோஜனா தொடங்கப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனே தப்பாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கா. ஓகேவா, தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்களா கம்பெனியில், அவங்களுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பார்க்கலாம். அதாவது இந்த திட்டம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஜாப்பில் இருப்பீங்க, ஜாப் விட்டு போன உடனே உங்களுக்கு வந்து வருமானம் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணும். ஓகேவா, ஆக்சுவலாக அந்த திட்டம் வந்து எப்பவுமே தொடங்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2018 தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு எதுக்கு இது கரண்ட் அஃபேர்ஸில் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஆக்சுவலாக தொடங்கும் போது 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, சோதனை அடிப்படையில் தான் தொடங்கியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கிறதா தொழிலாளர் மற்றும் தொழிலாளர் நலம் மற்றும் விளையாட்டு இணையமைச்சர் வந்து திரு சந்தோஷ்குமார் அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் இதை கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருக்கிறோம். ஓகேவா, இந்த திட்டம் வந்து 2018 ஓப்பன் பண்ணிட்டாங்க, பட் இப்போ வந்து அதில் எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கதா அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நான் சொன்ன கான்செப்ட் தான், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக தெரியும். ஓகே, அடுத்த வினா, மக்களாட்சி குறியீடு டெமோக்ரஸி இண்டெக்ஸ் 2020. ஓகேவா, டெமோக்ரஸி இண்டெக்ஸ் 2020 இந்தியா வகிக்கும் இடம் என்ன? மக்களாட்சி குறியீடு 2020 அதாவது டெமோக்ரஸி இண்டெக்ஸ் 2020 இந்தியா வைக்கும் இடம், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 53. ஓகே, 53. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். 160 நாடுகள் ஆக்சுவலாக இந்த இண்டெக்ஸுக்கு ஒரு 167 நாடுகளை வந்து அவங்க வந்து ரேங்குக்காக எடுத்துக்கிட்டாங்க. அந்த 167 நாடுகளில் இந்தியா வந்து 53 இடத்துல இருக்குது. 167 57. ஓகே சாரி, 53 167 53 இடம் கரெக்ட். இந்த பட்டியலில் முதல் 3 இடங்களை முறையை வந்து யாருன்னா எடுத்திருக்காங்கன்னா, முதல் இடத்துல நார்வேயும், ரெண்டாவதுல ஐஸ்லாண்டும், மூணாவது ஸ்வீடன் நாடும் எடுத்திருக்கிறாங்க. இந்த பட்டியலில் வந்து கடைசி இடத்தை யார் எடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வடகொரியா. ஓகேவா, வடகொரியா தான் இந்த பட்டியலில் 167 இடம் பார்த்தீங்கன்னா வடகொரியா. இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இவங்க இந்த பட்டியல் வெளியிடும் போது இந்த பட்டியலுக்கு வருஷம் வருஷம் ஒவ்வொரு பேர் விடுவாங்க. ஓகேவா, அதே மாதிரி இந்த வருஷத்துக்கு இந்த பட்டியலுக்கு என்ன பேர் வச்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் நோய் மற்றும் ஆரோக்கியத்தில் இன் சிக்னஸ் அண்ட் இன் ஹெல்த் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் ஆப்ஷனில் பார்க்கலாம், 27, 41, 53 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து 2020 நம்ம இந்தியாவோட ரேங்கு, இது 2019 ரேங்கு, இது 2018 ரேங்கு. ஓகே, இது வந்து 2014. ஓகேவா, 2014 வந்து 27 இடத்துல இருந்தோம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 53 இடம் ரொம்ப பின்தங்கிட்டோம். ஓகே, அடுத்த வினா, இந்தியாவின் இளம் பெண் விமானி என்ற சிறப்பை பெற்றுள்ளவர் யார்? ஓகேவா, இந்தியாவின் இளம் பெண் விமானி அப்படிங்கிற சிறப்பை பெற்றுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிஷா அஜீஸ். ஓகேவா, ஆயிஷா அஜீஸ். ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம், கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பாருங்கள். நாட்டின் மிக இளம் வயதில் விமானியான பெண் என்ற பெருமையை காஷ்மீரை சேர்ந்த, ஓகேவா, 25 வயசுலே. ஓகே, இதை கொஞ்சம் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும், 25 ஆயிஷா அஜீஸ் பெற்றுள்ளார். ஓகே, இதோட இந்த க்வெஸ்சன் முடிஞ்சிச்சு. பட் அது ரிலேட்டடாக நம்ம ஆப்ஷனில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அவங்க பற்றியெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். சோயா அகர்வால், பாவனா காந்த், அவனி சதுர்வேதி பற்றினா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சோயா அகர்வால் ஆப்ஷனில் கொடுத்துருந்த சோயா அகர்வால் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஜனவரி மாதம் சான் ஃப்ரான்சிஸ்கோவிலேருந்து பெங்களூருக்கு வந்து முழுவதும் பெண்களால் இயக்குனாங்க பார்த்தீங்களா, ஏர் இந்தியா AI-176 அப்படிங்கிற ஒரு ஃப்ளைட்டை இயக்குனாங்க பார்த்தீங்களா, அதில் இடம்பெற்றிருந்தவங்க சோயா அகர்வால்.
அவங்கள சோயா அகர்வால் பற்றி எக்ஸ்ட்ரா என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க 2013 ஆண்டே போயிங் 777 வகை ட்ரப் ஓகேவா, போயிங் 777 விமானத்தையே இயக்கிய முதல் பெண்ணாக இயக்கியவர் ஓகேவா. போயிங் 777 முத முத இயக்குனவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சோயா அகர்வால் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாவனா காந்த், சுவாதி ரத்தோர் அப்படின்ட்டு இருக்கவங்க ரெண்டு, பாவனா காந்துங்கிறது ஆப்ஷனில் கொடுத்துருப்பேன். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ 72வது குடியரசு தினம் ஜனவரி நடந்தது பார்த்தீங்களா, அந்த குடியரசு தின அணிவகுப்பில் பங்கு பெற்ற முதல் பெண் விமானிகள் ஓகே, முதல் பெண் விமானிகள். இது நம்ம ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது ரிமைன் பண்ணுற மாதிரி தான் இப்போ நான் கொடுத்துருக்குறேன். பாவனா காந்தும் சுவாதி ரத்தோரும் 72வது குடியரசு தின அணிவகுப்பில் பங்கு பெற்ற முதல் பெண் விமானிகள் முக்கியமான விஷயம். அடுத்தது ஆப்ஷனில் கொடுத்துருந்த மோகனா சிங் அவங்களாம் என்ன என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அபின் அதில் மோகனா சிங், பாவனா காந்த், இதே பாவனா காந்த் தான், இவங்க எல்லாமே அவனி சதுர்வேதி, இந்த மூணு பேருமே எப்போ வந்தாங்கன்னா இந்திய விமானப்படையில் முதல் முதலாக ஜாயின் பண்ண மூன்று பெண்கள் ஓகேவா, எப்போம்னா 2016 ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பெண்கள் பற்றி என்ன விஷயங்கள், ஏன்னா இதை உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் எப்படினாலும் கேட்கலாம். முதல் பெண் விமானி யாருன்னு கேட்கலாம், முதல் பெண் போர் விமானி ஓகேவா, இந்திய விமானப்படையில் ஜாயின் பண்ணவங்க யாருன்னு கேட்கலாம். ஆப்ஷனில் எப்படினாலும் கேட்கலாம், இல்லைனா எப்படி கொடுக்கலாம், சான் ஃப்ரான்சிஸ்கோ டு பெங்களூருவுக்கு முழுவதும் பெண்களால் இயக்கப்பட்ட ஓகே விமானத்தில் இடம்பெற்றவர் யாருன்னு எப்படினாலும் கேட்கலாம், பொறுத்துக்க மாதிரி கொடுத்துட்டு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து ஆயுஷா அஜிஸ் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட வேண்டியது, சோயா அகர்வால், அப்புறம் பாவனா காந்த், சுவாதி ரத்தோர். இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. பாவனா காந்தும் சுவாதி ரத்தோரை பற்றி மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் ஓகே. பாவனா காந்த் வந்து 2016 இணைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 2020 இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்ல மறந்துட்டே பாருங்கள், போன வருஷம் நாரிசக்தி புரஸ்கார் விருது வந்து இந்த மோகனா சிங், பாவனா காந்த், அவனி சதுர்வேதி மூணு பேருக்கும் கொடுத்துருக்குறாங்க ஓகே. போன வருஷம் நாரிசக்தி புரஸ்கார் அப்படிங்கிற விருது ஓகே, நாரிசக்தி புரஸ்கார்னால் பெண்களுக்கு, பெண்களில் கொஞ்சம் நல்ல தைரியமான பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய விருதுகள், பெண்களை போற்றும் வகையில் கொடுக்கப்பட்ட விருதுகள். அதில் வந்து மோகனா சிங்கும் பாவனா காந்து அவனி சதுர்வேதி இந்த மூணு பேரும் இடம்பெற்றிருந்தாங்க, ஏன்னா இவங்க விமானிகள் அதனால் இடம்பெற்றிருந்தாங்க. நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, அதில் இவங்க ஒரு மூணு பேரும் இருந்திருந்தாங்க ஓகே. அடுத்த வினா, யூத் அபியாஸ் ஓகேவா, யூத் அபியாஸ் யூத் அபியாஸ் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான போர் பயிற்சி ஓகே. யூத் அபியாஸ் அப்படிங்கிற போர் பயிற்சியை எந்த இரு நாடுகள் சேர்ந்து நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா ஓகே. இந்தியா மற்றும் அமெரிக்கா இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், இந்தியாவும் அமெரிக்காவும் இணைஞ்சு இராணுவ வீரர்களுக்கிடையே 16வது ஓகேவா, இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம், 16வது யூத் அபியாஸ் அப்படி தான் கொஸ்டின் கேட்பான். 16வது யூத் அபியாஸ் எங்கு நடைபெற்றதுன்னு கேட்பான், எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் நடைபெற்றது ஓகே. எப்போ கொஸ்டின் யூத் அபியாஸுங்கிறது எந்த நாடுக்கு இடையிலேன்னு கேட்கலாம், எப்படி கேட்கலாம், இந்தியா எந்த நாடுடன் இணைந்து யூத் அபியாஸ் என்ற போர் பயிற்சியில் ஈடுபட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் அமெரிக்கா. அதே இது இந்தியா மற்றும் அமெரிக்க நாடுகள் இணைந்து சமீபத்தில் எத்தனையாவது யூத் அபியாஸ் போர் பயிற்சியில் ஈடுபட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 16வது யூத் அபியாஸ். அதே மாதிரி யூத் அபியாஸ் அப்படிங்கிற போர் பயிற்சி எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான், இந்தியாவோட ராஜஸ்தானில் நடைபெற்றது ஓகே. கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். ஸோ இது எப்போ நடக்க இருக்குதுன்னா பிப்ரவரி 8 பிப்ரவரி 21 வரை நடக்க இருக்குது ஓகே. அடுத்த வினா, சௌரி சௌரா நிகழ்வின் நூற்றாண்டு விழா சமீபத்தில் எப்போது கொண்டாடப்பட்டது, இப்படி தான் கேட்பான் மேக்ஸிமம் கொஸ்டின், எப்போ கொண்டாடப்பட்டது இந்த மாதிரி வினாக்கள் வந்து, அதாவது எப்படி அதாவது ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு எல்ஐசி, அதோட நூற்றாண்டு விழாவை எப்போது கொண்டாடியது அப்படின்னு கேட்கலாம், அதே மாதிரி தான் கேட்பாங்க கொஸ்டின். ஸோ இங்கே சௌரி சௌரா நிகழ்வின் நூற்றாண்டு விழா சமீபத்தில் எப்போது கொண்டாடப்பட்டது, நம்மளுக்கு எல்லாமே சௌரி சௌரா தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 4, அதோடய நூற்றாண்டு விழா பிப்ரவரி 4 தான் கொண்டாடினாங்க ஓகே. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம், 1922 பிப்ரவரி 4 பிரிட்டிஷ் இந்தியாவில் கோரக்பூர் மாவட்டத்தில் ஓகே, கோரக்பூர் மாவட்டம் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய நிகழ்வான சௌரி சௌரா சம்பவம் நடைபெற்றது ஓகேவா. இந்த சௌரி சௌரா சம்பவம் எதுக்கு நடைபெற்றதுன்னா
ஒத்துழையாமை இயக்கம் இருக்குது பார்த்தீங்களா, காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட ஒத்துழையாமை இயக்கத்துக்கான ஒரு போராட்டம் நடைபெற்றது. நடக்கும்போது அது கலவரமாக மாறிட்டு. ஓகே, அப்போ என்ன ஆயிட்டுன்னா, இங்கே போராட்டக்காரர்கள் வந்து ஒரு 22 போலீஸாரை எரித்து எரித்து கொண்டுட்டாங்க. ஓகே, 22 போலீஸாரை கொண்டுட்டாங்க. ஸோ அதனால் இது அதனால் என்ன பண்ணார்னா, காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை வாபஸ் வாங்கிட்டார். ஸோ இந்த போராட்டம் இதை தான் சௌரி சௌரா நிகழ்வுன்னு சொல்லுவாங்க. இதை இதோட 100 ஆண்டு விழா பிப்ரவரி 4ஆம் தேதியில் கொண்டாடினாங்க உத்தரப்பிரதேசத்தில். ஓகே, அடுத்த வினா, சர்வதேச மனித சகோதரத்துவ தினம். ஓகே, சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் மேக்ஸிமம் இந்த எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் கொண்டாடுறாங்க, 2021 தான் சர்வதேச மனித சகோதரத்துவ தினம். ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இதுக்கு இங்கிலீஷில் முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது புரியும். இதுக்கான இங்கிலீஷ் ஆட் வந்து என்ன, இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹியூமன் ஃப்ரெட்ரிக்ட்ரி. ஓகேவா, ஃப்ரெட்ரிக்ட்ரி. இதை ஏன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னு சொல்கிறோம்னா, ஆப்ஷன்லேயே பாருங்கள், சர்வதேச சகோதர தினம்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி யூனிவர்சல் பிரதர்ஹுட் டே. இதுக்கும் தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்கன்னா சர்வதேச சகோதரத்துவ தினம் தான் வரும். யூனிவர்சல் இதை வந்து பிரதர்ஹுட் டேன்னு சொல்லுவாங்க, அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளுக்கு சகோதரத்துவம் தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்தளவில் இங்கிலீஷ்லேயும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்க, ஏன் த பாத்வே அண்ட் ஃப்யூச்சர் அப்படிங்கிற கருப்பொருள், இந்த தினத்துக்கான கருப்பொருள். ஓகே, தீம், முக்கியமான தீம், ஏன்னா ஃபஸ்ட்டு கொண்டாடுறாங்க. ஸோ இதை இதோட தீமையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தீம், ஓகே, தீம் என்னென்னா, இந்த பாத்வே டு ஃப்யூச்சர் என்ற கருப்பொருளுடன் முதலாவது சர்வதேச மனித சகோதரத்துவ தினம் பிப்ரவரி 4 என்று அனுசரிக்கப்பட்டது. ஓகே, இதை வந்து யார் அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐநா சபை. ஓகே, ஐநா சபை டிசம்பர் 21 போன வருஷம் டிசம்பர் 21 இப்படி நீங்கள் வந்து பிப்ரவரி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் 4ஆம் தேதியிலேருந்து வருடம் வருடம் சர்வதேச மனித சகோதர தினம் அனுசரிக்கப்படும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்த வினா, உலக புற்றுநோய் தினம். உலக புற்றுநோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சரும் அதே தான், பிப்ரவரி 4. ஓகே, இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். புற்றுநோய் தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக உலக சுகாதார நிறுவனம், ஓகே, புற்றுநோய் தினத்துக்காக அவங்க யார் வந்து முயற்சியாக அந்த தினம் கொண்டாடினாங்கன்னா உலக சுகாதார தினம். ஓகே, உலக சுகாதார தினத்தால் 2000 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து உலக புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 2000 ஆண்டுலேருந்து இப்போ கொண்டாடுறாங்க, 2000 ஆண்டுலேருந்து. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஐஎம் அண்ட் ஐ வில், போன வருஷமும் இதே கருப்பொருள் தான், 2020 இதே கருப்பொருள் தான், 2021 இதே கருப்பொருள் தான். ஓகே, ஆப்ஷனில் கொடுத்துருக்க மற்ற ஆப்ஷனுக்கான ஆன்சர் பாருங்கள். ஜனவரி 30 அப்படிங்கிறது என்னென்னா உலக தொழுநோய் தினம். ஓகே, இதே ஜனவரி 30 இன்னொன்று விஷயம் என்ன பண்ணோம்னா, ஜனவரி 30 வேறு என்ன என்ன தினம் அனுசரிக்கிறோம்னா உலக தியாகிகள் தினம் சொல்லணும் பாருங்க, தியாகிகள் தினம். அதாவது மகாத்மா காந்தியோட நினைவு நாளாக தான் உலக தொழுநோய் தினமாகவும், அதாவது தியாகிகள் தினமாக கொண்டாடுறோம், அதே நாளில் உலக தொழுநோய் தினமாகவும் நம்ம கொண்டாடுறோம். ஓகே, அடுத்து நவம்பர் 14 வந்து பார்த்திங்கன்னா உலக சர்க்கரை நோய் தினம். ஓகே, அடுத்தது மார்ச் 24 பார்த்திங்கன்னா உலக காசநோய் தினம். ஓகே, இங்கே புற்றுநோய் அப்படிங்கிறதால அது ரிலேட்டடாக க்வெஸ்சன் கேட்டிருக்கிறேன். ஜனவரி 30 வந்து தொழுநோய், நவம்பர் 14 வந்து சர்க்கரை நோய், மார்ச் 24 வந்து காசநோய். ஓகே, அடுத்ததாக ஒரு சின்ன விஷயங்களை பார்த்துக்கலாம். இந்தியாவின் முதல் உடல் உறுப்பு துண்டித்தோருக்கான, உடல் உறுப்பு துண்டித்தோருக்கான தனி மருத்துவமனை, இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆம்பியூட்டிவ் கிளினிக். ஆம்பியூட்டிவ் கிளினிக் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே? சண்டிகரில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது 1600 டன் லித்தியம் படிவு. ஓகேவா, லித்தியம் படிவு கர்நாடகாவின் மண்டியா மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயந்தான், ஏன்னா இப்போ வந்து பெட்ரோல் காருக்கு பதிலாக எல்லாமே எலக்ட்ரிக் காராக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் காருக்கு பேட்டரி முக்கியம், பேட்டரிக்கு லித்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து லித்தியத்துக்கு நம்ம இந்தியா வந்து மேக்ஸிமம் இறக்குமதி தான் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு விஷயம் கிடச்சிருக்குது, ஒரு முக்கியமான விஷயந்தான்.
1600 டன் லித்தியம் படிவு இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அடுத்த விஷயம், மத்திய புலனாய்வு அமைப்பின் அதாவது சிபிஐயோட பொறுப்பு தலைவராக, ஓகே பொறுப்பு தலைவர் பொறுப்பு இயக்குநராக பிரவீன் சின்ஹா, ஓகே இவருக்கு முன்னால் இருந்தவர் வந்து ரிஷிகுமார் சுக்லா, அவருக்கு அவர் போனதுக்கப்புறம் இப்போ வந்து பொறுப்பு இவர் வந்து பொறுப்பு இயக்குனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிங் பிரசிடெண்ட், ஓகே அடுத்த நியமிக்கிற வரையும் இவர் வந்து அந்த பொறுப்பில் இருப்பார் பிரவீன் சின்ஹா. ஓகே அடுத்த விஷயம், தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு உறுப்பினராக ஸ்ரீதர் வேம்பு நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீதர் வேம்பு வந்து ஒரு தமிழர், ஸோ அதனால் இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கும் தமிழர் வந்து இவர் வந்து ஜோஹோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஓகேவா ஸ்ரீதர் வேம்பு வந்து ஐடி கம்பெனி ஐடி ரிலேட்டடான கம்பெனி சேர்ந்தவர். இவர் வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழு உறுப்பினராக வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகே அவ்வளோதான், இன்றைக்கான நடப்பு நிகழ்வு முடிஞ்சுது. ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் மட்டும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் வணக்கம் வணக்கம்.